Hello students, I am happy to meet you all today. I welcome everyone to YouTube channel Flute English Grammar Creations by Mrs. Valli Subbaiah. If you wish to speak in English, follow my Fluent English series. This video is specially prepared for those who are interested to improve your reading skills. Are you ready? Let us go now. Fluent English series la idu fourth video. Indha video va neenga skip pannama paarenga. Adhula sollirukka method follow pannunga. I am sure you will be able to read well. Muyarchiyudaiyar igalchi adaiyar. Fluent English series la idu fourth video. Indha video va neenga skip pannama paarenga. அதில் சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் ஷியர் யூ வில் பி ஏபிள் டு ரீட் வெல். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய மாணவர்களை பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக எழுதுவாங்க. இங்கே ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப தயங்குவாங்க. உங்களுக்கு ரீடிங் பண்ண வரல, இல்லைன்னா மௌனம் சாதிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடை நல்லா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வரையுமாவது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜை மிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நீங்கள் படிக்கிற வகுப்பு என்னவோ 6ஆம் வகுப்பு இல்லை 6, 7, 8, 9, 10 இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரீட் பண்ணுறதுல இந்த தயக்கம் இருக்கக்கூடாது. இந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் நீ இங்கிலீஷ் படித்து பிரயோஜனமே இல்லை. அதனால் ரீடிங் ஸ்கில் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங்கை எப்படி கான்ஃபிடென்ஸோட ஃப்ளூயன்சியோட ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பண்ணுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கிண்டர் கார்டன் கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் வர்ற குட்டி குட்டி வார்த்தைகளையும், அதே சமயத்தில் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதை வந்து வால்பேப்பர்ஸில் எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை, அந்த சில்ட்ரன் வந்து அதை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பண்ணலை, அந்த வயசில் வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி பண்ணாததுனால தான் இந்த டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போயாவது நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ண கற்றுக்கங்க. Let us read now. Example: A, as, an, B, by, back, before, can, card, come, etc. The US அப்படின்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டில் யூன்னு சொல்கிறனால யூஸ்ன்னு தான் ரீட் பண்ணுறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக அது வந்து அஸ். அதே மாதிரி ஓஎன் வந்து ஒன்றுன்றாங்க, ஏன்னா அது ஓன்றனால. ஆக்சுவலாக இது வந்து ஆன்னு சொல்லணும். அது மாதிரி நிறையா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் வரதெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணி நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த சைட் வேர்ட்ஸை வந்து 2 டேஸ்க்கு ஈச் டே வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 200 வேர்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கங்க. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், வேர்ட் ஃபேமிலி. எக்ஸாம்பிள் 1, ஏடி வேர்ட் ஃபேமிலி: கேட், மேட், ராட், பேட், ஃபேட், ஹேட், பேட், எக்ஸட்ரா. இப்போ ஏடி வந்து இ வவல் ப்ரொசீட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் வவல் சவுண்ட்ஸ் வந்து ஏஇஐஓயு ப்ரொசீட் ஆகும்போது இந்த ப்ரொனன்சியேஷன் மாறும். ஹியர் வி ஹாவ் டு ரீட் ஈட், நீட், மீட், எக்ஸட்ரா. இந்த மாதிரி வரக்கூடிய சேஞ்சஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த வேர்ட் ஃபேமிலிஸை 10 to 15 கேதர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய இருக்குது, ஏஎன், ஏஎஸ் இந்த மாதிரி முடியக்கூடிய வேர்ட் ஃபேமிலிஸை கேதர் பண்ணுங்கள். 300 வேர்ட்ஸ் அதை கேதர் பண்ணி ரீட் பண்ண கற்றுக்குங்க. லெட்டர்ஸ் கோ டு த சைலண்ட் லெட்டர்ஸ். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸில் நிறையா சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். சைலண்ட் பி, சைலண்ட் கே, சைலண்ட் டபிள்யூ, சைலண்ட் பி, சைலண்ட் எல், சைலண்ட் யு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அதையும் வந்து எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கோங்க. லெட் அஸ் ரீட் நவ். லேம், லிசன், ஆர், நியூ, தூ, சைன், காம், பிஸ்கெட்,
muscle, age, atom, Wednesday, island, etc. The blue highlight ஆயிருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் silent letters. ஓகே நீங்களும் இது மாதிரி நிறைய இருக்கு 200 வேர்ட்ஸ் ஆது ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ 1 வீக்குக்கு நீங்கள் இப்போ 700 வேர்ட்ஸ் கேதர் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் சின்சியராக இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீடிங் நீங்களே பார்க்கலாம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நிறைய பேர் கேட்கலாம் மிஸ் நாங்கள் எப்படி மிஸ் இதை கேதர் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து ஒரு 3 ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்று குவைட் வெரி ஈஸி வந்து நீங்கள் கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸ் ஸ்டார்டர்ஸ் இங்கிலீஷ் ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வரும் அதெல்லாம் வந்து ரீடிங் கூட பண்ண கற்றுத்தர்றாங்க யூடியூப்பில் நீங்கள் அதெல்லாம் வாட்ச் பண்ணி லிசன் பண்ணி கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மிஸ் எனக்கு என்கிட்ட டச் ஃபோனே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஓல்டு ஸ்கூல் டீச்சர்ஸை மீட் பண்ணி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் இங்கிலீஷ் புக்ஸை மட்டும் நீங்கள் அதை கேதர் பண்ணி அதில் உள்ள வேர்ட்ஸை நான் சொல்லும்படி அந்த சைலண்ட் லெட்டர்ஸை வரக்கூடியது வேர்ட் ஃபேமிலி சைட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை ரீட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் 700 வேர்ட்ஸ் கேதர் பண்ணி ரீட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த தேர்ட் ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா டிக்ஷனரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க டிக்ஷனரி வாங்கலாம்ல ஸோ நல்ல டிக்ஷனரியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் இங்கிலீஷ் டு தமிழ் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் டிக்ஷனரி வாங்கிக்கிட்டு அதில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஐடியாஸை நீங்கள் லெட்டர்ஸை வேர்ட்ஸை கேதர் பண்ணி ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னபடி நீங்கள் பண்ணிங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள் நல்ல கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ளூயன்சியும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வெரி குட் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக பிளெண்டிங் வேர்ட்ஸையும் கற்றுக்கணும் இதை வந்து கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜிஆர் எஃப்எல் பிஎல் சிஎல் எஃப்எல் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லணும்னா கிர ஃப்ள ப்ள க்ள ஃப்ள க்ள ப்ள ஃப்ள ப்ர க்ர எக்ஸெட்ரா இந்த க்ர என்பது ஆன்செட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இன்ஷியல் சவுண்டு பாருங்கள் ஆப்ஸ் அதுதான் வந்து ஃபினிஷிங் சவுண்டு அதுதான் ரைம்னு சொல்லுவோம் க்ர ப்ளஸ் ஆப்ஸ் இஸ் த பிளெண்டிங் வேர்டு லெட் மீ ரீட் ஃப்ள பிளன்ஸ் வீல் ஃப்ள ஒய் ஃப்ளை ஃப்ள ஆப் ஃப்ளாப் ஃப்ள ஆ ஃப்ளா ஃப்ள யூ ஃப்ளூ ஃப்ள இப் ஃப்ளிப் ஃப்ள ஆக் ஃப்ளாக் ஃப்ள அட் ஃப்ளாட் ஃப்ள ஓர் ஃப்ளோ ஃப்ள ஆஷ் ஃப்ளாஷ் ஃப்ள ஏக் ஃப்ளேக் ஃப்ள யூட் ஃப்ளூட் ஃப்ள எம்மெங்கோ ஃப்ளெமெங்கோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு 300 வேர்ட்ஸ் பிளெண்டிங் வேர்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணணும் ஸோ டோட்டலி 1000 வேர்ட்ஸ் ஹாவ் அ செப்பரேட் நோட் வச்சுக்கிட்டு தினமும் இன்ட்ரெஸ்டாக நல்லா கம்ஃபர்டபுள் பிளேஸு கம்ஃபர்டபுள் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதை ரீடிங் பண்ணவும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஷியராக நீங்கள் நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கே நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ இங்கிலீஷை கற்றுக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே ஸோ வெல் டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ மீ அண்ட் யூ வில் பிகம் எ வெரி குட் ரீடர் பெட் டைம் ஸ்டோரிஸ் த ஃபூலிஷ் தேர் லிவ்ட் எ ஃபூலிஷ் இன் எ வில்லேஜ் People used to call him a fool. His name was Naga. Naga felt unhappy as people were calling him a fool. He made a plan. He went to a fisherman. Brother, people call me fool. I want to become wise. What has to be done to become wise? Asked Naga.
Naga, daily you bat the head of a fish and cat it, fish and eat it. You will become wise, the fisherman said. Naga believed it. He purchased the fish head from him and went home. He repeated it for several days. The fisherman was happy as he was getting good business. 1 month was over. The foolish Naga went to fisherman and said, "Brother, you are taking money for the fish head, but actually the money you are taking in the price for entire fish. How can you accept that amount for the fish head? This is injustice." The fisherman smiled. "Naga, now you have become wise. That is why I did so. Naga became wise thereafter. I am very proud to upload my mother's voice. She is almost 80. நான் இந்த ஓல்ட் லேடியை ரோல் மாடலாக ஏன் காட்டியிருக்கேன்னா, ரிமெம்பர், ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் லேர்னிங். ஷி ஹாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிராஸ்ட் ஹர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் ரீடிங். அவங்க ஹார்ட் வேர்ட்ஸ்க்கு மீனிங் கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. இது ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவியாக இருந்திருக்கும். இட் இஸ் ஆல் ஹர் ஓன் எஃபர்ட்ஸ். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Try, you will also succeed one day. Okay? This is the end of today's class. Thank you so much for your kind attention. If you like my method of teaching, kindly comment, share and subscribe. Thank you.